ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்ட்ரிஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு சிம்பிளான எள்ளு வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு வரமிளகாய் அதுவும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து எள்ளு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், அதையுமே வந்து போட்டுட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும். அது கூட கொஞ்சோண்டு உப்பு, ரெண்டு பல் பூண்டு, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. சட்னி தாளிக்கிறது பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணி தாளிப்பு நல்லா வெளிய பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எள்ளு வெங்காய சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுட சுட இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா தாளித்து இந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா தாளித்ததை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.